வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். 12 வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகள் ரத்து, பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. தடுப்பூசி போடும் பணிகள் தொடரும். ஜூன் 3 முதல் 3 தடுப்பூசி போடப்படாது என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் ராஜகோபாலனை 3 காவலில் விசாரிக்க போக்சோ நீதிமன்றம் அனுமதி. சென்னை பள்ளிகளில் மாணவிகளுக்கு தொடரும் பாலியல் புகார். மேலும் 3 தனியார் பள்ளிகளுக்கு மாநில குழந்தைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு ஆணையம் சம்மன். எனது வாழ்க்கையை நடிகை சாந்தினி சிதைக்கிறார். முன்னாள் அமைச்சர் மணிகண்டனன் மனைவி போலீசில் புகார். காத்திருப்பு பட்டியலில் இருந்த 3 டிஎஸ்பிக்களுக்கு பணியிட மாற்றம், டிஜிபி திரிபாதி உத்தரவு. ஐஏஎஸ் அதிகாரிகள் 12 பேர் திடீரென பணியிட மாற்றம், தமிழக அரசு அதிரடி. பல்கலைக்கழகங்களில் இடஒதுக்கீட்டில் பணிபெற மதம் மாறியிருந்தால் வேலை நீக்கம் செய்ய வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொரோனா பரவலில் 3 முன்பிருந்த நெருக்கடியான சூழல் தற்போது இல்லை, நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் நிம்மதி. 1-2 தமிழகத்தில் தடுப்பூசி தட்டுப்பாடு சரி செய்யப்படும், அமைச்சர் KN நேரு உறுதி. பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்துவது பட்டப்பகல் வழிப்பறி கொள்ளை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றச்சாட்டு. புதுச்சேரி ஆட்சியாளர்களுக்கு நாற்காலியின் மீதுள்ள வெறித்தனம் மக்களுக்கான சேவையில் இல்லை, MP வைத்திலிங்கம் விமர்சனம். புதுச்சேரியில் கொரோனா குறைந்தால் தளர்வுகளோடு ஊரடங்கு அமல்படுத்தப்படும், துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உறுதி. கருப்பு பூஞ்சைக்கு தமிழகத்தில் 17 பேர் பலி, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அதிர்ச்சி தகவல். மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியாலுக்கு திடீர் உடல் நலக்குறைவு, எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதி. இந்தியாவில் கண்டறியப்பட்ட உருமாறிய கொரோனா வகைக்கு டெல்டா என பெயர், உலக சுகாதார அமைப்பு அறிவிப்பு. ஜப்பானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.3 பதிவு. கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு இல்லை, டிசம்பருக்குள் அனைவருக்கும் தடுப்பூசி போடப்படும் என ICMR தகவல். தனது தந்தையின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடிய பிரபல நடிகர் மகேஷ் பாபு, சொந்த செலவில் ஒரு கிராமத்திற்கே கொரோனா தடுப்பூசி வழங்கி அசத்தல். தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சராசரி அளவில் இருக்கும், தேசிய வானிலை முன் அறிவிப்பு மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.